ஹலோ காய்ஸ், வெல்கம் டு தமிழ் ஊட்டி சமையல். இன்றைக்கி நாம் பண்ணிகிட்ருக்கிறது பார்த்தீங்கன்னாக்கா, இது வந்து பிரியாணி தான். பட் நார்மல் பிரியாணி கிடையாது, இதோடைய நேம் வந்து ஃப்ரைட் ரைஸ் பிரியாணி. ஓகேவா? ஸோ இது எப்படி செய்யணும் அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். நான் இதில் வந்து 2 ஸ்பூன் கீ நெய், 2 ஸ்பூன் ரீஃபண்ட் ஆயில் ஊற்றிருக்கேன். அது கூட கரம் மசாலா ஐட்டம்ஸ் இருக்குது இல்லையா, பட்டை, கிராம்பு, ஏலக்காய், இந்த ஐட்டம்ஸ் போட்டிருக்கேன். அது கூட வந்து இந்த பிரியாணி இலை யூஸ் பண்ணியிருக்கேன், ஒரு 2-3 இலை. அண்ட் தென் சாப்ட் வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகா, ஒரு 5-6 பச்சை மிளகா நான் யூஸ் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ காரம் தேவையோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் இது கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 ஸ்பூன் மட்டும் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இதை வந்து கொஞ்சம் நல்லா இந்த மாதிரி பிளெண்ட் பண்ணுங்கள், கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இந்த தக்காளி வெங்காயம் இது எல்லாமே வந்து கொஞ்சம் நல்லா சாறு இறங்கி இந்த மாதிரி நிறம் மாறணும். அண்ட் இந்த தக்காளியில் வந்து இந்த மாதிரி ஸ்கின் வந்து பீல் ஆகிற வரைக்கும் கொஞ்சம் நல்லா வணக்குங்க. ஓகேவா? ஸோ தேவையான அளவு சால்ட் போட்டு கொஞ்சம் நல்லா பிளெண்ட் பண்ணிக்கோங்க. இதுக்கு மட்டும், இந்த மசாலுக்கு மட்டும் எவ்வளோ சால்ட் தேவையோ அதை மட்டும் நீங்கள் போட்டுக்கோங்க. இப்போ இது நல்லா வணங்கிருச்சு. இது கூட வந்து பிரியாணி மசாலா, இது வந்து ஆச்சியோட பிரியாணி மசாலா, இதுன்னு ஆட் பண்ணுறேன். இது சின்ன பேக்கெட் தான், இது 20 கிராம் பேக்கெட். இது இதை ஆட் பண்ணுறேன். ஆச்சி தான் போடணும் அப்படின்றது கம்பல்ஷன் கிடையாது, நீங்கள் சக்தியோ இல்லை ஐடிசியோ எந்த பிராண்டாக வேணாலும் போட்டுக்கலாம் நீங்கள். பட் பிரியாணி மசாலா இதில் நான் ஆட் பண்ணியிருக்கேன். நான் இன்றைக்கி 1/2 kg சிக்கன் மட்டும்தான் யூஸ் பண்ணுறேன். ஸோ அதனால் நான் 2 வெங்காயம், 2 தக்காளி இந்த ரேஷியோவில் தான் நான் எடுத்திருக்கேன். ஸோ இது கூட நான் இந்த 20 கிராம் பேக்கெட்டையும் நான் இதில் மிக்ஸ் பண்ணிட்டேன். அண்ட் இது கூட இப்போ நம்ம அடிஷ்னலாக ஆட் பண்ண போகிறது இந்த ஹாப்பிமா ஃப்ரைட் ரைஸ் பேக்கெட், இந்த க்ரீன் கலர் பேக்கெட். ஸோ 1/2 kg சிக்கன் அப்படின்றதுனால நான் 1 பேக்கெட் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் 1 kg இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் 2 பேக்கெட் யூஸ் பண்ணிக்கோங்க. 2 kg இருந்துச்சு அப்படின்னாக்க 4 பேக்கெட் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இதை நல்லா போட்டுக்கோங்க. போட்டுட்டு இதையும் நல்லா பிளெண்ட் பண்ணுங்கள். ஸோ இது நல்லா வணங்கிருச்சு. ஸோ இப்போது இது கூட நான் 1/2 kg சிக்கன் நல்லா வாஷ் பண்ணி மஞ்சள்தூள் போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன் நான். ஸோ இந்த சிக்கனை நான் இது கூட ஆட் பண்ணுறேன். 1/2 kg தான் நான் ஆட் பண்ணுறேன். ஸோ ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு சிம்லேயே நல்லா ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே விட்டுருந்தீங்க அப்படின்னாக்கா இந்த சிக்கனில் இருக்கிற வாட்டர் ஃபுல்லுமே உங்களுக்கு ஃபுல்லாக இதாகிடும், வந்துடும். ஸோ அப்போது உங்களுக்கு ரைஸ் போட்டுட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வாட்டர் அந்த ரேஷியோ ஊற்றும்போது உங்களுக்கு அது சாதம் குழையாமல் நல்லா உதிரி உதிரியாக வரும். ஸோ அதனால் இதை அந்த மாதிரி போட்டுட்டு ஒரு 5 மினிட்ஸ் நல்லா வணக்குங்க. ஸோ பாருங்கள், இது நான் நல்லா ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே சிம்லேயே வச்சுட்டேன். இப்போ இதில் இருக்கிற வாட்டர் எல்லாமே சக்காகி இந்த ஆயில் வர ஆரம்பிச்சிச்சு பாருங்கள். இந்த மாதிரி ஆயில் வரணும். ஸோ இப்போது இந்த கன்சிஸ்டன்சியில் நீங்கள் புதினா அண்ட் கொத்தமல்லி இது ரெண்டுத்தையும் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதில் போட்டுருங்க. இந்த கிரேவியோடையே போட்டுருங்க. போட்டுட்டு இதையும் கொஞ்சம் நல்லா பிளெண்ட் பண்ணுங்கள். ஸோ இது நல்லா வணங்கிருச்சு. இப்போ வந்து இது புதினா கொத்தமல்லி ரெண்டுமே நல்லா வணங்கியிருக்கு. ஸோ இப்போ வந்து நான் இந்த அலக்கு தான், இந்த அலக்கு வந்து பார்த்திங்கன்னா 200 கிராம் அலக்கு இது. ஸோ இதில் வந்து நான் வந்து 1 1/4 அரிசி போட்டிருக்கேன் நான். ஸோ இப்போ நான் தண்ணி ஊற்றும்போது 1:2 ரேஷியோ தான். நான் அரிசி வந்து நான் துளசி ரைஸ், அதாவது இது வந்து பார்த்திங்கன்னா சீரக சம்பா மாதிரி இருக்கும். ஸோ பிரியாணி ரைஸ் தான் இது. ஸோ இந்த ரைஸ் இன்றைக்கி நான் ஆட் பண்ண போகிறேன். இன்றைக்கி நான் பாஸ்மதி ஆட் பண்ணல. இன்கேஸ் நீங்கள் பாஸ்மதி ஆட் பண்ணுறதா இருந்துச்சுன்னா 1:1 ரேஷியோவில் நீங்கள் வாட்டர் ஊற்றுங்க. அப்படி இல்லை அப்படின்னாக்கா இந்த பிரியாணி ரைஸ் யூஸ் பண்ணும்போது நீங்கள் 1:2 ரேஷியோவே யூஸ் பண்ணலாம். இன்கேஸ் இப்போ இந்த மாதிரி சிக்கனில் கொஞ்சம் நிறையா தண்ணி இருக்குது அப்படின்னும் போது நீங்கள் வந்து அதை 1:1.5 வச்சுக்கோங்க. ஸோ அப்போ வந்து உங்களுக்கு ரைஸ் வந்து குழையாது, கொஞ்சம் நல்லா உதிரியாக வரும். ஸோ இப்போது இதில் வந்து நான் 1 1/4 அப்படின்னாக்க நான் 3.5 அளவுக்கு நான் தண்ணி வந்து இப்போ இதில் நான் ஊற்றுறேன். ஸோ இப்போது இதில் நான் வந்து 3.5 தண்ணி ஊற்றிருக்கேன் நான். ஏன்னா என்னோடய சிக்கனில் வந்து வாட்டர் இல்லை. ஸோ அதனால் நான் வந்து 3.5 அப்படின்ற ரேஷியோ வந்து நான் கரெக்டாக போட்டிருக்கேன். அதாவது 1:2 ரேஷியோ நான் கரெக்டாக வச்சு நான் வாட்டர் வந்து ஊற்றிருக்கேன். ஸோ இப்போ வந்து நான் ஃப்ளேம் கொஞ்சம் பெருசாக வச்சுக்கிறேன். வச்சுட்டு இப்போது இதை ஒரு பிளெண்ட் பண்ணிவிட்டு நீங்கள் இதை அப்படியே விட்டுருங்க. விசில்லாம் எதுவும் போடாமல் சும்மா குக்கரை வந்து சும்மாவே நீங்கள் மூடி வச்சுக்கோங்க. ஸோ ஒரு 2 or 3 மினிட்ஸ் நீங்கள் வச்சுருக்கும் போது இந்த தண்ணி வந்து கொஞ்சம் நல்லா கொதி வந்துடும். ஸோ கொதி வந்ததுக்கப்புறமா நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்கிற அரிசி நல்லா அந்த தண்ணியை வடிச்சிருங்க. ஏன்னா அரிசியில் தண்ணி இருந்துச்சுனாலும் சாதம் குழஞ்சிரும். ஸோ அதனால் தண்ணியை நல்லா வடிச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம இது கூட ஆட் பண்ண போகிறோம். ஓகே? ஸோ இப்போ பாருங்கள், இது நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ இது கொதிச்சதுக்கப்புறமா நான் வந்து ரைஸ் இந்த மாதிரி நல்லா ட்ரை பண்ணி வச்சுருக்கேன். இதில் கொஞ்சம் கூட தண்ணியே கிடையாது. ஸோ இந்த ரைஸை நான் இந்த மசாலாவில் நான் போட்டுறேன். ஸோ போட்டுட்டேன். இதை வந்து இப்படி கொஞ்சம் நல்லா பிளெண்ட் பண்ணிக்கோங்க. ரொம்ப போட்டுட்டு பிளெண்ட் பண்ணிகிட்ருக்காதீங்க. அரிசி போட்டுட்டையும் சும்மா லைட்டாக பிளெண்ட் பண்ணுங்கள். பிளெண்ட் பண்ணிவிட்டு இதுக்கப்புறம் நீங்கள் ஒரு தடவை வந்து நீங்கள் சால்ட் செக் பண்ணிக்கோங்க. நான் ஏன் வந்து சால்ட் கொஞ்சமாக போடுங்க அப்படின்னு சொன்னேன்னா, ஹாப்பிமா பவுடர்லேயும் சால்ட் இன்ஸ்டண்ட்டாகவே இருக்கும் உள்ளுக்குள்ளே. அண்ட் ஆல்சோ இந்த மசாலா பிரியாணி மசாலா போடுறோம் இல்லையா,
அந்த மசாலா பவுடர்லேயும் ஆல்ரெடி அதில் சால்ட் இருக்கும், மிக்ஸ் பண்ணி தான் வச்சுருப்பாங்க. ஸோ அதனால் நீங்கள் இந்த மாதிரி நீங்கள் எல்லாம் ஊற்றி எல்லாம் செட் பண்ணதுக்கப்புறமா நீங்கள் ஒரு கிளான்ஸ் வந்து சால்ட் செக் பண்ணிக்கோங்க. பத்தலைன்னா போட்டுக்கோங்க, இல்லை கரெக்டாக இருக்குது அப்படின்னா போட்டுக்காதீங்க, லெட் இட் பி. ஸோ இவ்வளோ தான். இதுக்கப்புறம் நீங்கள் வந்து குக்கரை க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். கரெக்டாக ஒரு 2 விசில் போதும், 3-4 விட வேணாம், 2 விசில் தான். ஏன்னா சீரக சம்பா ரைஸும் சீக்கிரம் வெந்துடும், பாஸ்மதியும் சீக்கிரம் வெந்துடும். ஸோ அதனால் 2 விசிலில் நம்ம ஆஃப் பண்ண போகிறோம். ஸோ மூடி வச்சாச்சு, இப்போது 2 விசில் வந்தோட்டியும் ஆஃப் பண்ண வேண்டியதுதான். ஃப்ளேம் வந்து கொஞ்சம் மீடியம்லேயே வச்சுக்கோங்க, ரொம்ப ஹையில் வேணாம். ஸோ மீடியம்லேயே இருக்கட்டும், 2 விசில் வந்தோட்டியும் ஆஃப் பண்ணிடுங்க. இதில் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஹாப்பிமா பவுடர். ஸோ இந்த ஹாப்பிமா ஃப்ரைட் ரைஸ் போட்டிங்க அப்படின்னா தான் இதோடைய டேஸ்ட் இந்த மாதிரி வரும். ஸோ நிறைய பேர்த்துக்கு வந்து பிரியாணி வந்து ரொம்ப தகட்டும், ரொம்ப மசாலாவாக இருந்துச்சுன்னா பிடிக்காது, அந்த மாதிரி நிறைய பேர் ஃபீல் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்க இந்த மாதிரி நீங்கள் பிரியாணி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், உங்களுடைய ரொம்ப 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 ஃபேவரட் ஆயிரும் இந்த பிரியாணி. ஸோ இதுதான் ரெசிபி, ரொம்ப சிம்பிள் அண்ட் ஈஸி. கரெக்டாக 15 மினிட்ஸில் நீங்கள் குக் பண்ணி முடிச்சிடலாம். ஸோ அவ்வளோ ஈஸியான ஒரு சமையல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பிரியாணி ரெசிபி, அவ்வளோ ஈஸி இது. ஸோ இது மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ 2 விசில் வச்சு இறக்கியாச்சு. இங்கே பாருங்கள் எவ்வளோ பொலபுலன்னு வந்திருக்குன்ட்டு, இந்த மாதிரி உதிரியாக வரும். நீங்கள் தண்ணி வந்து கரெக்டாக ஊற்றுனீங்க அப்படின்னா இந்த மாதிரி நல்லா உதிரியாக வரும், ஓகேவா? ஸோ இது மாதிரி ட்ரை பண்ணுங்கள், இதோடைய டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும், ரொம்ப ஈஸியும் கூட இது செய்யறது. ஸோ இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க. தேங்க்யூ ஸோ மச். உங்களுடைய கமெண்ட்ஸ் அண்ட் ஃபீட்பேக்கை எனக்கு கமெண்ட் மூலியமாக கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். பை பை, டேக் கேர்.